இயக்குனர்தான் திரு வேல்ராஜ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் திரு ஜாக்கி, எடிட்டர் திரு ராமர், ஸ்டண்ட் டைரக்டர் பீட்டர் ஹெய்ன், ஸ்டண்ட் சிவா. படத்துல மூணு பாடல்கள் உண்டு. இந்த பாடல்களை எழுதினது திரு சுகா அவர்களும் நமது இசை ஞானியும். அடுத்ததா நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற படத்துடைய ஆர்டிஸ்ட், விடுதலையுடைய கதையின் நாயகன் குமரேசன் என்கிற நடிகர் சூரி அவர்கள் முதல் முறையாக ஒரு கதாநாயகனாக புது அவதாரம் எடுத்திருந்தது. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கிற ரசிகர்கள் தான் அவருடைய மிகப்பெரிய பலன் கூட சொல்லலாம். உங்களுடைய பாட்டு கேட்டு வளர்ந்தவங்க தான். அந்த சந்தோஷத்தோடவே தான் நாங்கள் எல்லாருமே
இந்த உங்களுடைய இந்த இசையை வாங்கிக்கிறோம். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து இதுவரை திரையுலகம் சந்திக்காத ஒரு படத்தில் நடக்கின்ற படமாக இருக்கு. அது அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதை. அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதை. ஒரு அங்கே கடல்ல அலையா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு அலையும் வெவ்வேறு அலை. ஒரு அலை நிற்கிறது இல்லை, மறுபடியும் அலை தான் வருது. ஆனால் அது வேற, அதே அலை இல்லை. அதே மாதிரி வெற்றிமாறன் வெவ்வேறு பட்டு திரைக்கதைகளை அமைக்கிறார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. திரையுலகத்திற்கு இவர் முக்கியமான டைரக்டர் என்பதை நான் சொல்கிறேன். ஆயிரத்தி ஐநூறு படம் பண்ணுறதுக்கு அப்புறமா இதை நான் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆயிரத்துக்கு முன்னாடி இப்ப 500 சேர்ந்துருச்சு. 1500 திரைப்படங்களுக்கு நான் இசையமைத்ததுனால் 1500 டைரக்டர்களுக்கு டைரக்டர்களோடு ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். 1500 மேல 1501 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது கிடைத்த அனுபவங்களை வைத்து நான் சொல்வது வெற்றிமாறன் ஒரு திரையுலகத்திற்கு கிடைத்த ஒரு நீங்கள் இதுவரை கேட்காத இசையை கேட்பீர்கள். அது இந்த மாதிரி சித்தப்படுது. நான் என்ன பேசுறேன், மைக் கொடுத்துட்டு நான் போயிட்டு கத்தாத இந்த மைக் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கண் பார்த்தும் யாரும் அதை பார்க்கலையே. வரு தரும் அதுலேயே அது நின்று யாரும் அதை மண் காடே மணக்கு வாசத்தில் என்னோட வருமானத்தில் மறுபடியும் வந்து சொல்லணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இன்னைக்கு அவர் வந்தது அவரோட இசை, அவரோட பாடல்கள். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து அவரோட இசையையும் அவரோட பாடல்களையும் பார்க்க போறோம். அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பாடல்கள் பார்த்ததுக்கு அப்புறம் விழா தொடரும்.